Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்களில் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடே வரவேற்கிறோம். ஒரு புதிய தொடரிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த தொடர் ஒரு புதிய பரிமாணத்திற்கு உங்களை கொண்டு போக போகிறது. பரிசுத்த ஆவியின் வேலை, Works of the Holy Spirit. பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த வார்த்தை இன்றைக்கு இன்றைய அளவில் நம்முடைய மனதில் என்ன மாதிரியான ஒரு எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருகிறது? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவின்னு உடனே புரியாத மொழி பேசுகிற ஒரு விஷயம் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்ததாக பரிசுத்தாவியினாலே இன்றைக்கு கண்களில் நம்ம பார்க்குற, கேள்விப்படுற, பரிசுத்தாவின் பெயரில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி சட்டுன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அது உண்மைதானா? இப்படி தான் நம்ம நினைக்கிறோமா? வேதம் இப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கிறதா? பாருங்கள், அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீர்களா அப்படின்னு பவுல் கேட்குறார். அவங்க, நாங்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லை, சபை ஸ்தாபிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆனது. அந்த நேரத்தில் அந்த மக்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை கேள்விப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அன்னை அளவிலே கூட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்தான். 2000 பிறகு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற பெரிய உலகத்துக்குள்ள இருக்கிற மக்கள் மத்தியில் கோடான கோடி ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவி யார், பரிசுத்த ஆவியின் கிரியைகள் அவருடைய வேலைகள் என்ன என்கிற சத்தியமானது துளி கூட தெரியாமல் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பைபிள் கையில் இருக்குது, கிறிஸ்தவங்கன்னா பரிசுத்த ஆவி தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த தொடர் முழுவதும் ஒவ்வொரு செய்தியாக மிகுந்த கவனமாக கேளுங்க. இந்த செய்திகள், இந்த சத்தியங்களை தாண்டி ஒரு ஆள் இதுக்கு மேலே ஒன்று புதுசாக சிந்திச்சு செய்யவே முடியாது, சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, வேத வசனங்களிலிருந்து பரிசுத்த ஆவி குறித்த நிறைவான காரியங்களை நாம் படிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியின் வேலைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? அது என்ன? செய்திக்கு போகலாம். கவனமாக இருங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. கேள்வியோ சந்தேகமோ வந்தால் உடனே அதை எழுதி கொள்ளுங்க, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. செய்திக்கு போலாமா? இந்த நாளில் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வழியாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களில் நீங்களும் ஒருவர். தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களில் கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதாகவும் அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இன்றையிலிருந்து ஒரு புதிய தொடராக த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் வேலைகள் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் துவங்குகிறோம். காரணம் என்னென்னா, உலகெங்கிலும் உள்ள கிறித்தவ மக்கள் கடிதம் வழியாகவும் இமெயில் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் அநேக சந்தேகங்களை என்னிடத்தில் கேட்கிறார்கள். பரிசுத்தாவினுடைய வேலைகளை குறித்து புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதே வேளையில் இந்த மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், பரிசுத்தாவியை கூறு போட்டு விலைக்கு விற்கிற மக்கள், பரிசுத்தாவின் பெயரால் பொய் சொல்கிறவர்கள், தேவனை நாங்கள் நேரடியாக சந்தித்தோம் முகமுகமாக என்று கூறக்கூடிய பொய்யர்கள் மத்தியிலிருந்து பல குழப்பங்களை சபையானது இன்று சந்திக்கிறது. ஒரு டெய்லர் கடைக்கு 4 மீட்டர் துணியோடு ஒருவர் வந்து எனக்கு ஒரு சட்டை தையுங்கள் என்று சொன்னார். டெய்லர், அந்த கடைக்காரர், அதை வாங்கி நான் தைத்து தருகிறேன் என்று சொன்னார். வந்தவர், ஐயா, என்னுடைய சட்டைக்கு போக மீதி இருக்கிற துணியை வெட்டி கொடுங்கள் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இதே துணியை நான் அட்ஜஸ்ட் செய்து உங்களுக்கு அருமையான சட்டை தைத்து தருகிறேன் என்று சொல்கிறார்.
ஐயா சட்டை தைக்க 2 மீட்டர் போதுமே என்று அவர் சொல்லுகிறார். இருக்கட்டுங்க, இருக்கிற மீதி 2 மீட்டரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதை விட அதிகமாக நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஒரு வாரத்தில் தச்சு தருகிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு வந்தவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை அளவே எடுக்கலையே, என்னுடைய சைஸ் 42, தயவுசெய்து என்னை சரியாக அளந்து கொண்டு சட்டை தையுங்கள் என்று சொன்னால், அதுக்கு டெய்லர் சொல்கிறாரு, நான் அளவெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை பார்த்தாவே எனக்கு தெரியுது, நான் வந்து தச்சு தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சகோதரில் துணியினுடைய அளவும் பெரியது, அளவும் எடுக்க மாட்டார், நான் தச்சு தரேன்னு சொல்கிறார், இருக்கிற துணியெல்லாம் ஒப்பேற்றி நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்கிறார். இது மாதிரி டெய்லர்கிட்ட நீங்கள் போவீங்களா? இந்த அளவில் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த மதவாதிகள் உள்ளே நுழைஞ்சி பரிசுத்தாவியை பற்றியும் பரிசுத்தாவினுடைய வேலைகளை பற்றியும் ஒரு குழப்பமான, அளவற்ற, ஒழுங்கற்ற, வசனத்துக்கு பொருந்தாத பொய்களையும் தவறான போதகங்களையும் பேசி வருகிறதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று வேதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடப்படிகள் 5:3-4 நீங்கள் வாசிப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவரை வேதாகமும் தேவன் என்று அழைக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். ஞாயிற்றுஸ்நானம் பெறும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே என்று மத்தேயு 28:19 நாம் வாசிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கும் போது 2 கொரிந்தியர் 13:14 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று வாழ்த்துதல் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ரட்சிப்பிலே முன் அறிவிப்பை கொடுக்கிறவராகவும், குமாரனாகிய தேவன் நம்முடைய ரட்சிப்பை சம்பாதித்து தருகிறவராகவும், பரிசுத்தாவியாகிய தேவன் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். 1 பேதுரு 2:2. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவியை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த கடைசி காலத்தில் நமக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் தொடர்பு இல்லாமல் பலவிதமான பொய்களையும் பொருட்டுகளையும் நம்பி இந்த ஜப கோபுரங்கள், ஜப மேடைகள், ஜப தோப்புகள், ஜப கூட்டங்கள் என்ற பெயரில் சபைக்கு அடையாளம் காட்டாத இந்த ஊழியங்கள் மூலமாக நீங்கள் கரைந்தும் சிதைந்தும் போய்விடுவீர்கள். அதாவது, யார் வேணாலும் பரிசுத்தாவியை குறித்து போதிக்கிற ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாத மனிதர்கள், சபையின் அச்சடையாளங்களை தெரியாதவர்கள், தேவனை பரிசுத்தாவிலே தொழுது கொள்ளாதவர்கள் தொழில் ரீதியாக கூட்டங்களை நடத்தி பரிசுத்தாவிக்குள்ளே பேசுவதாக சொல்லி தீர்க்க தரிசனங்களை சொல்லி மக்களை வஞ்சிக்கிற ஒரு கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். நான் சொன்ன இந்த கருத்துகள் உங்களுக்கு தெரியாதவைகள் ஒன்றும் இல்லை, நன்றாக உங்களுக்கே தெரியும். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் திறக்கும்போது முதல் வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். 2 வசனத்தை நாம் படிக்கும்போது பரிசுத்த ஆவியை குறித்து நாம் படிக்கிறோம். பாருங்கள், 2 வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பேனாவில் அடிக்கோடுங்கள். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார். இங்கே வெறும் ஆவியானவர் என்று சொல்லாமல் தேவ ஆவியானவர், The Spirit of God. ஆக ஆவியானவர் என்பவர் தேவனாய் இருக்கிறார் என்று ஆதியாகமம் 1:2 நமக்கு தெரியுது. ஆழத்தின் மீது இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடிக்கொண்டிருந்தார். The Holy Spirit was moving upon the water என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது, தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது பரிசுத்த ஆவியை கொண்டு சிருஷ்டிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயலாக அங்கே இருக்கிறார்.
ஹோலி ஸ்பிரிட் இஸ் அன் ஆக்ஷன் இன் காட்ஸ் கிரியேஷன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் துவங்கும் போது, படைக்கப்பட்ட போது, ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் அசைவாடுகிறவராக இருந்தார். ஒவ்வொரு படைப்பிலும், ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் அவர் செயல்படுகிறவராக இருந்தார். ஆக ஹோலி ஸ்பிரிட் வாஸ் ஒர்க்கிங் அப்பான் இன் காட்ஸ் கிரியேஷன். ஹி வாஸ் அ மூவிங் ஆக்ஷன். எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகிற ஒருவராக அவர் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 4:23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்த்தபோது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பிரிமானில் சிருஷ்டிப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு இங்கே பேசுகிறார். ஆரம்ப சிருஷ்டிப்பு காலத்தில் மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார், தேவன் அதை பார்க்கும்போது அது எப்படி இருந்தது, எவ்வளவு தெளிவான ஒரு வசனம் என்று நீங்கள் பாருங்கள். இப்பொழுது ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 4:13 கையில் பேனா இருக்குமானால் சொல்லிவிடுங்கள். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்க அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? பரிசுத்த ஆவியானவரே குறித்து போதிக்க மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. வேண்டுமானால் வசனத்தில் இது சொல்லப்பட்டது என்று தான் சொல்ல முடியுமே தவிர, பரிசுத்த ஆவியானவருக்கே நாம் ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியாது. 14 பாருங்கள். தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவனாயிருக்கிறார். அவர் உலகத்தை படைக்கும் போது அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் ஆழங்களின் மீது வல்லமை வெளிப்படுத்தி அதை உருவாக்குறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்பதன் பொருள், அவர் படைப்பிலே செயல்படுகிறார் என்று பொருள். யோபனுடைய புத்தகம் 33:4, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவர்களுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இவ்வளவு அழகான ஒரு வசனம், இதை முற்றிலுமாக நீங்கள் சொல்லிடுங்கள். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அதனால தான் உங்களுக்கு சொன்ன சிருஷ்டிப்பில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிற பணியில் செயல்படுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். அவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஜீவ சுவாசம், லிவிங் பிரத், ஜீவ ஆத்மா, லிவிங் சோல். ஆக வசனம் என்ன சொல்லி பாருங்க, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது இந்த படைப்பின் எல்லா விஷயங்களின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். மனிதனை தேவன் உண்டாக்கிய போது அவனுக்கு ஜீவ சுவாசமாக அவனுக்குள் வந்து சேருகிறார். லூக்கா 4:35. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். உலகத்தில் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த பிறகு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். மரியாளிடத்திலே தேவதூதன் சொல்கிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய் என்று. அதற்கு அந்த அம்மா ரொம்ப ஞானமாக சொன்னாங்க, இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு ஒரு புருஷன் இல்லை, இது எப்படி ஆகும் என்ற ஒரு ஞானமான கேள்வியை முன்வைத்தார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட போகிறார் என்று தேவதூதன் மரியாளுக்கு சொல்கிறார். அதை 35 நீங்கள் பார்க்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்கள்,
பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எனப்படும். இங்கே ஆவியானவர் உன் மீது வந்து செயல்படுவார், பரிசுத்த வல்லமை உன் மீது வந்து சேரும். பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய கர்ப்பத்துக்குள்ளே பிறக்க வேண்டிய அந்த நபரை உருவாக்கி தரக்கூடியவராக இருக்கிறார், செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதே வேலையைத்தான் சிருஷ்டி பிள்ளை பரிசுத்த ஆவியானவர் செய்தார், அதே வேலையைத்தான் மரியாளிடத்தில் செய்வதாக தேவதூதன் சொன்னான். ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் பரிசுத்த ஆவியானவர் சரீரப்பிரகாரமான ஒரு உடலை உருவாக்குற ஒரு பணியை செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ் நடப்படிகள் 1:8 இந்த வசனம் பேசப்படும் வேளையில் அப்போஸ்தலர் மீது பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானமாக பொழியப்படவில்லை. அப்போஸ்தலர் நடப்படிகள் 1 இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து 40 நாளாயிற்று. இந்த வசனங்கள் எல்லாம் பேசிவிட்டு அவர் பரமேறி செல்கிறார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக இந்த கருத்தை அவர்களுக்கு சொல்கிறார். 8 பாருங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது கவனிங்கள், நீங்கள் பலனடைந்து, இந்த வார்த்தையை அடிகோடிடுங்கள், நீங்கள் பலனடைந்து. அப்படின்னா அப்போஸ்தலர் பலவீனமாக இருக்காங்க, சரீரத்திலும் பலவீனமாக இருக்காங்க, ஆவியிலும் பலவீனமாக இருக்காங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அப்போஸ்தலர்கள் கல்லறையிலிருந்து திருடி கொண்டு போய்விட்டதாகவும், அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் பிரதான ஆசாரியரும் சேவகர்களும் சீறுகிறார்கள், அவர்களை பிடிக்கும்படியாக தேடுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். ஒரு கால அவர்கள் நாங்கள் கலிலேய நாட்டுக்கு ஓடிவிடலாமா என்று கூட அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. பாருங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆக அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருக்க வேண்டிய ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டார்கள். அவளுடைய பலவீனத்துக்கு மேலாக, அவர்கள் எதற்கு பயந்தார்களோ அதற்கும் மேலாக கிறிஸ்து ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன பாருங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து. இந்த பலனடைந்து என்ற இந்த மூல வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆங்கிலத்தில் யூ வில் ரிசீவ் த பவர்னு இருக்கு, ஆனால் மூல மொழியில் யூ வில் பி எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவினால் பலனடைந்து அதனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆக பரிசுத்த ஆவியானவராலே படைப்பில் சிருஷ்டிக்கிறவராக காணப்படுகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை சரீரத்திலே உருவாக்குவதற்கு மரியாளிடத்தில் தேவனுடைய பலமாக செயல்படுகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளை பலப்படுத்தும்படி அவர்கள் மீது பொழிகிற வல்லமையாக வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் இந்த புதிய போதனை, அப்போஸ்தலர் மூலமாக சொல்லப்படுகிற இந்த சத்தியங்கள் யூதர்களுக்கு இடைவெளியாக இருந்தது. பாருங்கள் 17 ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆக அப்போஸ்தலர்களை எவ்வளவு பலவீனப்படுத்தினாலும் எவ்வளவு சவுக்கால் அடித்தாலும் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் அப்போஸ்தலர்களுக்கு அது பலமாகவும் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:40 சில பகுதி வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்குட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, கவனிங்கள், அடித்து இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள்.
அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் விடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பரிசுத்தாவினால் பலப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னாரே, அந்த வல்லமை அப்போஸ்தலர்களை எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் தண்டித்தாலும் அவர்களை தூஷித்தாலும் அது அவர்களை பலவீனப்படுத்தவில்லை. மாறாக இயேசுவுக்காக அவர்கள் பாடுபட்ட போது அதை சந்தோஷமாய் அனுபவித்தார்கள். இந்த சந்தோஷமான அனுபவம் பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர்களுக்கு உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, அன்றைய சபை பரிசுத்தாவிக்குள் இருந்ததினாலே, பரிசுத்தாவியால் வழிநடத்தப்பட்டதினாலே, பரிசுத்தாவி அவர்களுக்குள்ளே வாசமாக இருந்ததினாலே அவருடைய ஜபங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் வல்லமை நிறைந்ததாகவும் இருந்தது. அப்போஸ் நடவடிக்கைகள் 4:31, அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். இதுவரைக்கும் 4 விஷயங்களை பார்த்தோம். சிருஷ்டிப்பிலே ஆவியானவரை பார்த்தோம், மரியாள் இயேசுவை பெறுவதற்கான வல்லமையாக பரிசுத்தாவியானவரை பார்த்தோம், சாதாரண மனிதர்களாகிய அப்போஸ்தலர்களை உலகம் முழுதும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பலனை பெறுகிற ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். ஆரம்ப சபை கூடி ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது பரிசுத்த ஆவினாலே என்று நாம் பார்த்தோம். ஆக பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவரை குறித்த நல்ல கண்ணோட்டங்களை வசனத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் என்ன நடக்கும்? வயல்வெளி காடாக இருக்கும். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு என்னாகும்? காடாக இருக்கிற நிலங்கள் செழிப்பான வயல்வெளிகளாக மாறும். அதாவது ஒரு டோட்டல் சேஞ்ச், ஒரு முழுமையான மாற்றத்தை ஆவியான நமக்குள்ளே செய்கிறவராக இருக்கிறார். மீண்டும் பாருங்கள், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நேர் ஆப்போசிட்டா மாறிடுன்றார். இன்னைக்கும் பரிசுத்தாவியை ஞானஸ்தானத்தின் கீழே நாம் பெற்றுக்கொள்ளும் போது, வரமாக பெற்றுக்கொள்ளும் போது, ஈவாக பெற்றுக்கொள்ளும் போது, முத்திரையாக பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து நாம் தெளிவாக வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முடிவாக நண்பர்களே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக போதிக்கிற மக்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி வர வேண்டும். நான் கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவினராகிய பெந்தியகோஸ்தே மக்களை அதிகம் சாடுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், அது உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். பரிசுத்தாவியை நம்பி அதே வேளையில் பரிசுத்தாவிக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து விடுவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தாவியை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எகோ சாட்சிகள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பரிசுத்தாவி நம்புவது கிடையாது. அதனால பரிசுத்தாவியை நாம் நம்புகிறோம் என்றதோடு முடியாம அவர் நமக்குள் செயல்படுகிறார் என்பதையும் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக, காடு வயல்வெளியாக மாறுவதைப் போல, வனாந்திரம் செழிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக மாற வேண்டும், கனிகள் நிறைந்ததாக மாற வேண்டும், பரிசுத்தாவிக்குள் நடக்கிறவர்களாக மாற வேண்டும், தேவ சித்தம் செய்வர்களாக மாற வேண்டும். நண்பர்களே, நம்முடைய செய்திகள் நடுநிலையான விமர்சனங்களை உடையது. அது கத்தோலிக்கமாக இருக்கலாம், அல்லது புராட்டஸ்டன்ட் அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது பெந்தகோஸ்தே அமைப்புகளாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். வசனத்தின்படி நடக்கும்படியே நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கென்று சார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பொய்யான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்வது கிடையாது.
தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 12:31-32 வசனங்களில் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு செய்தியை சொல்றார். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், கவனிங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் என்னன்னு பேசுறான், இல்லைன்னு பேசுறான், வல்லமை இல்லை காத்துன்னு பேசுறான், நம்பிக்கைன்னு பேசுறான். ஒரு ஆள் என்கிட்ட வந்தார், பிதாவாகிய தேவன் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காராம், அவருடைய வலது பார்சத்தில் இன்னொரு சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காராம். நான் அவரை பார்த்து கேட்டேன், அப்போ பரிசுத்த ஆவி எங்கே உட்காந்துருக்காருன்னு. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு தரையில் உட்காந்துக்கிறாருன்னா, இந்த ஆள் ஒரு பெரிய போதகர். சகோதர, இப்படிப்பட்ட விமர்சனங்களை புதிய ஏற்பாட்டில் எங்கிருந்து இவங்க பெற்றாங்க? பரிசுத்தாவி என்ன செய்கிறார் என்றே தெரியாத ஆள், பரிசுத்தாவியான தேவனில் ஒரு நபராக இருக்கிறார் என்ற விஷயம் தெரியாத ஆள் எப்படி ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியும்? எப்படி மற்றவருக்கு செய்தியை சொல்ல முடியும்? இதனால தான் இந்த பரிசுத்தாவின் பெயரால சகல துரோகங்களையும் சகல அசுத்தங்களையும் பிசாசானவன் ஆவலாக இந்த உலகத்துக்குள்ளே அள்ளி அள்ளி வீசுகிறான். இன்னைக்கு நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த பத்திரிகை திறந்து படித்தாலும், எந்த தொலைக்காட்சியை கிறிஸ்தவ உபதேசங்களுக்காக திறந்து பார்த்தா, பரிசுத்தாவி குறித்து தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவினுடைய வல்லமையும் செயல்களும் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்தாவியின் வேலைகளை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. இந்த காலை பொழுதில் மீண்டும் ஒரு புதிய தொடரில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பரிசுத்தாவின் பணிகள், இதுதான் இந்த புதிய தொடருடைய தலைப்பு. இன்று நீங்கள் முதலாவது செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். எப்படி இந்த செய்தி இருந்தது? இதுவரைக்கும் பரிசுத்தாவை பற்றி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வசனங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பரிசுத்தாவை பற்றி இன்றைக்கும் தவறாக புரிந்து கொள்ளும் மக்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்தது? தயவுசெய்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்தாவி, பரிசுத்தாவியானவர் தேவத்துவத்துக்குள் ஒருவராக இருக்கிறார். அவருடைய பணிகள் என்ன, அதை பற்றி தான் அடுத்த 9 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கப் போகிறீர்கள். தயவுசெய்து இதற்காக ஒரு நோட்டு புத்தகம், நோட்ஸ் சரியாக எழுதி பாதுகாத்து வையுங்கள், படியுங்கள். சந்தேகம் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், நாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் என்ன நேரிடும்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். எளிமையான கேள்விதான், நீங்கள் கேட்ட செய்தியிலே பதில் இருக்கிறது. நாம் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் என்ன நேரிடும்? சரியான பதிலை உடனே ஒரு போஸ்ட் கார்டு அல்லது கடிதம் மூலம் எழுதுங்கள். எழுதும்போது முழுமையான முகவரியை தெரிவியுங்கள். பிரியமானவர்களே, இணையதளத்தில் www.tamilnettelevision.com என்ற முகவரியில் இந்த செய்திகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் சென்னையில் இருந்தால் எங்களோடு புதிய ஏற்பாடு தொழுகை செய்ய வாருங்கள். அவைக்குரிய புத்தகங்கள், சமீபத்தில் ஒளிபரப்பான டிவிடிகள் கிடைக்கும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, தொலைபேசி எண் 044-255-0882, செல்போன் 9385500882. ஆமென், 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 ஆமென, ஆமென.